மக்கள் அனைவருக்கும் வணக்கம். முடிஞ்சா முடிஞ்சா முடிஞ்ச தொட்டு போகிறா பிஜேபின்னு சொல்லி சீமானுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சவால் கொடுத்துருக்காரு. யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு தான். ஸோ ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி பொறுத்தவரை தமிழ்நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய அசூர வளர்ச்சி வந்து அவங்க அணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இல்லை யாருக்கும் வந்து மறுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதே இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன தெளிவாக சொல்கிறா சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு திமுக போன்ற ஆட்சி அமைச்சிருக்கூடிய இந்த காலத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு வந்து முக்கியமாக வந்து பிரதமர் மோடி அவர்கள் தான் வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்கெல்லாம் உங்களுக்கு அரசியலே இல்லை அப்படி மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன் பாயிண்டான பாயிண்ட் வந்து நம்மளே சொல்லுங்க. பட் அவர் சொல்லியிருக்காரு நிச்சயமாக வந்து வரவே சொல்ல ஒரு முக்கியமான விஷயம் தான். நம்ம இன்னொரு விஷயம் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பாஜக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மண்ணுக்கு ஒரு அந்நியமான ஒரு கட்சி, இது வந்து தமிழை வந்து அழிக்க வந்த கட்சி, தமிழ் மொழிக்கு கலாச சம்மந்தம் இல்லாத ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமாக உருட்டுட்டு இந்த வாயெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பிஜேபி வந்து ஒரு சரியான எதிரி தனியாக நிற்கிறான். நீங்கள் ஏன் பிஜேபி கூட வந்து சேர்ந்து மோதவே இல்லை, நீ அப்படிலாம் வந்து பயங்கரமாக வந்து சில விஷயங்களை வந்து இப்படி போட்டு தெளிக்க விட்டுருக்கிறாங்க என் வாழ்க்கை சமூகத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால். நாம தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஸோ எப்பொழுது வந்து ஒரு நமக்கான பொது எதிரி யார் என்பதை வந்து சில அரசு கட்சிகள் வந்து தெளிவாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பாஜக ஒரு மிகப்பெரிய வெற்றி நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிற யாருக்கும் மாற்றுக்கிறதே இல்லை. ஏன் என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய மாநிலத்தில் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் வந்து அறிவித்தக்கூடிய வேட்பாளர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 21 வயசு 22 வயசு இளம் பெண்கள் இளைஞர்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கல்லூரி காலத்தை வந்து படித்து கொண்டிருக்கூடிய இந்த நேரத்தில் வந்து அரசியலுக்குள் வருவது வந்து மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியமான இருந்து கொண்டு இருக்கிறது. இதுதான் தமிழக பாஜகவுடைய ஒரு மிகப்பெரிய பலம் என்பதை மீண்டும் ஆணித்தரமாக அடித்து கூறும் வகையில் திரு சீமான் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. முடிஞ்சாணி பிஜேபி தொட்டு பாடுறான், முடிஞ்சாணி வந்து வேட்பாளர்களை வந்து கருத்து வச்சுப்பார் அப்படின்னு சொல்லி பயங்கர சவாலில் விட்டுருக்காரு. ஸோ நிச்சயமாக வந்து பிஜேபி உள்ளே வந்துடும் சொன்னேன். பிஜேபி உள்ளே வந்தாச்சு, உள்ளே வந்து பிஜேபி தன்னுடைய மக்கள் பணியை செய்ய ஆரம்பித்தாச்சு. ஆக குறுகிய காலத்துக்குள் மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சி கட்டில் அமர்த்தப் போகிறார்கள். அன்றைக்கு யாரெல்லாம் பிஜேபி காலே இல்லை எப்படி கால் ஊனும் என்று சொன்ன வாயெல்லாம் அன்றைக்கு வாழ்க பாரத பிரதமர், வாழ்க தமிழகம், வாழ்க பாஜக என்ற கோஷத்தை அவர்கள் எழுப்பப் போவது இறுதி உறுதி. அனைவருக்கும் நன்றி.